ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க, வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மீஷோலேருந்து நிறைய ரேண்டமாக சில ப்ராடக்ட்லாம் வாங்கியிருக்கேன். அதுதான் நான் உங்கள் கூட ஒன்றுனா ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டர் சென்சார் தியாதாங்க. இது வந்து இப்போ ரொம்பவே வைரலாக ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரு இது. ஆல்ரெடியே இதே மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து நான் வாங்கியிருப்பேங்க. அது வந்து 12 பீஸ் இருக்கும், வெறும் அகல் விளக்கு மாதிரி இருக்கு இல்லையா, அது வந்து 12 பீஸ் இருக்கும். 180 தான் வாங்கியிருந்தாது. நான் வீடியோவும் ஷேர் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு ஏற்கனவே போட்ட வீடியோவில். பட் இந்த தடவை அது ரொம்பவே இருந்ததுனால, இந்த தடவை தீபாவளியும் வந்த டைம் அப்போது, அதனால் நிறைய விளக்கு தேவைப்படுது அப்படின்றதுக்காக திருப்பியும் நான் வந்துட்டு ஆர்டர் போட்டிருந்தேன். கொஞ்சம் அமௌண்ட்டு ஜாஸ்தியாக 330 ருபீஸுங்க. இதோட கோடு எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்கிரிப்ஷனில் எல்லாத்துலேயும் கொடுக்குறேன். இது எப்படின்னா, 24 பீஸ் வந்துட்டு உங்களுக்கு இந்த அகல் விளக்கு மாதிரி வரும். ஒரே ஒரு பீஸ் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பெரிய விளக்காக வரும். அந்த அஞ்சு பக்கமும் எரியிற மாதிரி பெருசாக இருக்குது பார்த்திங்களா, அதுவே உங்களுக்கு வந்துட்டு 100 அபவ் தான் இருந்துச்சு. ஸோ நான் இது எல்லாமே டோட்டலாக சேர்த்து 330 ஆஃபர் டைமில் வாங்கியிருந்தேன். ஸோ எனக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆச்சு, எதுவுமே ஒர்க் ஆகாமலாம் இல்லை, எல்லாமே நல்லா ப்ராப்பராக ஒர்க் ஆகியிருந்தது. ஸோ ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது இந்த ப்ராடக்ட் வாங்கினது. அண்ட் எல்லாமே ரொம்பவே ப்ரைட்டாகவே எரிஞ்சுது. ஸோ அது இன்னும் இதுவாக இருந்துச்சு, நல்லா இருந்தது இந்த ப்ராடக்ட்டை, ஹைலி ரெக்கமெண்ட் தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விளக்கு தான். இது வந்து 3D ஷேடோ ரிஃப்ளெக்ஷன் ஃப்ளோட்டிங் லேம்ப்னு சொல்லிட்டு, இந்த பிளாஸ்டிக்கில் கலர் கலராக இருக்கும்ல அதுதான். இது பார்த்திங்கன்னா ஒரு செட்டில் வந்து உங்களுக்கு 12 பீஸ் இருக்குங்க. 89 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். ரெண்டு ரெண்டாக வந்து ஒரு ஒரு ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதாவது கிட்டத்தட்ட நமக்கு வந்து 6 ஷேப்பில் இருக்கும் அப்படின்ற மாதிரி வாங்கியிருந்தேன். பட் எனக்கு பார்த்திங்கன்னா ரிசீவ் ஆனது ஒரு 4x4 ஷேப் தான். எல்லாமே வந்துட்டு ஒரு 5-6 பீஸ் வந்து ஒரே இதில் கொடுத்துட்டாங்க. மேபி இது வந்து லாஸ்ட்டாக இருந்ததாக அவங்க எனக்கு போட்டு கொடுத்துருந்தாங்க போல், ஏன்னா அதுக்கப்புறம் அது வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிருந்தது. ஸோ இப்படி தாங்க இருக்கும். இது வந்து நம்ம ஏற்றி வைக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்குங்க. நிறைய டிஃப்ரெண்ட்டாக அவங்க 6 டிசைன் சொல்லியிருந்தாங்கள, அந்த மாதிரி வந்திருந்தால் நான் இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருந்திருப்பேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனியாக ஒரு கவரில் வந்து ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி ஒரு 12 ஸ்ப்ரிங் இருக்கும். அண்டு திரி இருக்குங்க, அதாவது ஒரு த்ரெட்டில் வந்து திரி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்ப்ரிங்கில் வந்து அந்த திரி இருக்குது பார்த்தீங்களா, அதை போட்டுட்டு நம்ம அந்த விளக்கில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றி கொளுத்தணும்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அது வந்து ஒரு 3D லைட் மாதிரியே இருக்கும். உண்மையாகவே இது ரொம்பவே அழகாக தான் இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. பட் எனக்கு ஒரே ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் என்னென்னா, நிறைய ஷேப் வந்து இதில் இல்லை அதுதான். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு வச்சு. ஸோ இந்த மாதிரி அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த 6 டிசைனில் வந்து உங்களுக்கு 12 பீஸ் 2x2 கிடைக்கும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. பட் எனக்கு அப்படியே ரிசீவ் ஆகலை, ஒரு 4x4 தான், அதுலேயும் ஒரே ஒன்று அந்த மாதிரியே இருந்தது. ஸோ இதை வந்து இன்னொரு வகையிலேயே நம்ம யூஸ் பண்ணலாம், அதுதான் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த தண்ணி ஊற்றி விளக்கேறிப்பாங்கள்ல, அந்த மாதிரி கூட இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து அதுக்காக இதில் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு திக்கான பிளாஸ்டிக்கில் வந்து இந்த மாதிரி ஒரு திரியை போட்டு இந்த மாதிரி ஏற்றி வைக்கிறேன். அதுக்குமே இது ரொம்ப யூஸ் ஆகுதுங்க. நான் அந்த பிளாஸ்டிக்காக இருக்கே கொஞ்சம் ஏதாவது சுற்றி எரிஞ்சிட போகுது அப்படிலாம் ஃபீல் பண்ணேன். பட் அந்த மாதிரி எதுவுமே ஆகலைங்க, நல்லாவே அந்த மாதிரியும் இது ஒர்க் அவுட் ஆச்சு, சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து இப்போ தண்ணியில் எரிஞ்சிக்கிட்டு இருக்குங்க, நான் எண்ணெய் ஊற்றலை. ஸோ அந்த மாதிரி வச்சு காட்டுறேன். இன்னும் நம்ம எண்ணெய் ஊற்றி கொளுத்தணும்னா அது இன்னுமே ப்ரைட்டாக இருந்திருக்கும். நம்ம தண்ணியில் வச்சு இருக்கும்போதே எந்த அளவுக்கு அழகாக இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா அதோட ரிஃப்ளெக்ஷன் உங்களுக்கு. அதனால தான் அது 3D லைட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகே ப்ராடக்ட் தான் அது. நீ தேர்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் போன்சாய் பிளான்ட்டு தாங்க, ட்ரீ, போன்சாய் ட்ரீன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது அதில் வந்து ரெண்டு குருவி இருக்கா மாதிரி, அண்ட் லைட்டு ஒரு கலர் கலராக லைட் போட்டுக்கிற மாதிரி. ஸோ இதுவுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த ஸ்பேரோ எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா டேமேஜ் ஆகாமல் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதுலேயும் எந்த டேமேஜுமே இல்லை, கலர் கலராக லைட் எரியுது. இது வந்து 138 ருபீஸ்க்கு நான் வாங்கியிருந்தேங்க. ஸோ இப்போ வந்து நான் சொல்கிற ரேட்டு கோடு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சில நேரங்களில் நீங்கள் கோடு வச்சு சர்ச் பண்ணிங்கன்னா அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருக்குங்க. கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக மீஷோவில் வந்து அதை வேறு வேறு கோடில் வந்து ரீஸ்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் வந்து இந்த இமேஜை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வந்து மீஷோவில் தேடி பாருங்கள். இல்லைனா வந்துட்டு நேம் கூட நீங்கள் போட்டு சர்ச் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. 138 ருபீஸ்க்கு இது வர்த்துன்னு தான் சொல்லணும். நம்ம வந்து ஒரு டெக்கரேட்டிங் பர்பஸ்க்கு வைக்கிறதுக்கு ரொம்பவே அழகாக சூப்பராக இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்ல யூஸ்ஃபுல்லான பொருள் தான், அஷ்டகந்தா சந்தன்
திலக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சந்தனம்லாம் வைப்போம்லாம் அதுதாங்க. அந்த சந்தனத்தோட பேஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு டியூப்பில் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா ஃப்ரீன்னு சொல்லிட்டு செந்தூர் பவுடர் இது நமக்கு கொடுத்துருந்தாங்க. அது வந்து ஒரிஜினல் செந்தூரம் மாதிரி இல்லை, பட் அந்த கலரில் இருக்குது அதுதான். அது வந்து ஃப்ரீயாக கொடுத்தது. நம்ம வந்து மெயின் ப்ராடக்ட்டுக்கு வரலாம். இது வந்து 40 கிராம்ங்க மாதிரி இந்த மாதிரி ஒரு டியூப்பில் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறோம் இல்லை ஆஃபீஸ்க்கு காலேஜ் கிளம்புறோம் அப்படின்னும் போது இந்த டியூப்பை இந்த மாதிரி எடுத்து நம்ம வந்துட்டு நித்தியில் அப்ளை பண்ணிக்கிட்டு போயிடலாம். ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இதோட ஃப்ரேக்ரன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இது வந்து இதில் நிறைய பொருளுங்க வந்து கலவையாக கொடுத்துருக்கேன்னு கொடுத்துருக்காங்க, பட் அதில் சாண்டல் அப்படின்ற ஒரு பொருள் வந்து மிஸ் ஆகுது இருக்குது. கேடு விளைவிக்கிற எந்த பொருளும் இல்லை. உங்களுக்கு ஒரு மாதிரி அரிப்புலாம் இருந்துச்சுன்னா இதை வந்து அவாய்ட் பண்ணுங்கன்னு அதிலேயே போட்டிருக்காங்க. நான் வந்து இதை ஒரு 10 டேஸ்க்கு மேலே நெத்தியில் வந்து அப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு எந்த ஒரு ஸ்கின் ப்ராப்ளமும் இல்லை. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த வால் ஹூக்ஸ் தாங்க. ஸ்ட்ராங் டிரான்ஸ்பரண்ட் ஸ்டிக்கர் எதிசு வால் ஹூக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு பேக்கில் 20 பீஸ் இருக்குங்க. ஒரு ஒரு பேக்கெட்லேயும் 10 இருக்குது. ஸோ டோட்டலாக 20 பீஸ் இருக்குது. 126 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். இது வந்து பேக் சைடில் இருக்க ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு எங்கே தேவையோ அந்த இடத்துல நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாங்க. மீடியமான வெயிட்டை வந்து இது நல்லாவே ஹோல்ட் பண்ணுது. ரொம்ப ஹெவி வெயிட்டை வந்து இது கண்டிப்பாக ஹோல்ட் பண்ணலை. கபோர்டில் அப்புறம் வாலில் டாய்லெட்டு கிச்சன் இப்படி எங்கே வேணாலும் நம்ம டைல்ஸ்லலாம் கூட இதை ஒட்டிக்கலாம். ஸோ மாப் ஸ்டிக்கு நம்ம வந்து டோருக்கு பேக் சைடில் வந்து ஒட்டிட்டு தொடப்போம். அதுக்கப்புறம் மாப் ஸ்டிக் இந்த மாதிரிலாம் நம்ம வந்துட்டு போட்டுக்கலாம். அண்ட் கறி துணி அப்புறம் வந்து கிளாத்து அந்த மாதிரி அப்புறம் கப்பு கரண்டி இந்த மாதிரி எல்லாமே நம்ம கிச்சனில் டெக்கரேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற பொருள் எங்கே வேணாலும் நம்ம வந்து ஒட்டி யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் என்னோட சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.